ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் காமாக்ஷீஸ் டிஸ்கவர் யோர் செல்ஃப் தமிழ். கூகுள் பே, ஜிபே ஆப்பை யூஸ் பண்ணி நாம் யாருக்குன்னா மணி சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை யார்கிட்ட இருந்துன்னா நமக்கு மணி ரிசீவ் ஆகிறதா இருக்கட்டும், அவங்களோட ப்ரொஃபைல் பிக்கும் நேமும் ஜிபே ஆப்போட மெயின் ஸ்க்ரீன்லேயே, அதாவது ஹோம் பேஜ்லேயே பீப்புள் கேட்டகரியில் டிஸ்பிளே ஆகும். இதில் யாரோட டீட்டெயிலனா நீங்கள் ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது எப்படி பண்ணலாம், ஏற்கனவே ஹைட் பண்ண ஒரு டீட்டெயிலை அன்ஹைட் பண்ணுறதுன்னா அது எப்படி பண்ணலான்லாம் நான் ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். அதில் இது ஹைடும் அன்ஹைடும் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தானே தவிர மற்றபடி டிரான்சாக்ஷன்லாம் இதனால் டெலீட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் பிரவீன் தேஜாங்கிற ஒரு வியூவர் அப்போ டிரான்சாக்ஷனை டெலீட் பண்ணுறதுனா அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஜிபே யூசர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஜிபே ஆப்போட மெயின் ஸ்க்ரீன்லேயே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா அங்கே ஷோ டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா அங்கே தான் நாம் பண்ணியிருக்கிற பேமெண்ட்ஸ், நமக்கு யார்கிட்ட இருந்தெல்லாம் மணி ரிசீவ் ஆகிருக்கு, நாம் யாருக்கெல்லாம் மணி சென்ட் பண்ணியிருக்கோம்னு இது மாதிரி எல்லா விதமான டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியும் அந்த ஸ்க்ரீனில் தான் டிஸ்பிளே ஆகும். அதில் யாருதுன்னா பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா கூட அந்த டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா டீட்டெயில் இன்வாய்ஸ் மாதிரி மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுமே தவிர அங்கே டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எதுவும் தனியாக இருக்காது. அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இந்த ஸ்க்ரீன்லேயும் கூட டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் எதுவும் தனியாக கிடையாது. அண்ட் இதனாலேயே தான் யூசர்ஸ் எல்லாருக்குமே அப்போ டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணுறதுனா எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் கூட வருது. நாம் ஜிபே மூலமாக பண்ண டிரான்சாக்ஷன்லாம் டெலீட் பண்ணணும்னு நினச்சோன்னா டெலீட் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ஆப்ஷன்லாம் ஜிபேயில் கிடையாது, நாம் கூகுள் அக்கௌண்ட் போய் தான் அதை டெலீட் பண்ணவே முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட நெடிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிபே டிரான்சாக்ஷன் டெலீட் பண்ணுறதை நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டில் போய் தான் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். கூகுள் அக்கௌண்ட்டில் மேனேஜுவர் கூகுள் பே எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும், அங்கே தான் டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த ஸ்க்ரீனுக்கு போகிறதுக்கே நான் இப்போ உங்களுக்கு மூணு மெத்தட் சொல்கிறேன், அதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட், உங்கள் மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கூகுள் க்ரோம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் ஆனதும் சர்ச் பாரில் myaccount.google.com அப்படின்னு என்டர் பண்ணிக்கோங்க. கீழே கூட அந்த ஆப்ஷன் வருது, அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் ஆகிறது தான் நம்ம கூகுள் அக்கௌண்ட்டுக்கான அந்த ஸ்க்ரீன். இதில் கோ டு கூகுள் அக்கௌண்ட்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் நீங்கள் எத்தனை அக்கௌண்ட்லாம் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த எல்லா அக்கௌண்ட்டுமே காட்டும். அதில் ஜிபேவை எந்த அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ சைன்இன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம ஜிபேயோட லிங்க் ஆகியிருக்கிற அந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், ஹோம், பர்சனல் இன்ஃபோ, டேட்டா அண்ட் ப்ரைவசி, செக்யூரிட்டி, பீப்புள் அண்ட் ஷேரிங், பேமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு. இதில் இந்த பேமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் செகண்டாக இருக்க பாருங்கள், கூகுள் பே எக்ஸ்பீரியன்ஸுக்கு கீழே ப்ளூ கலரில் மேனேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் முதல்ல சொன்னேன் மேனேஜர் கூகுள் பே எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் தான் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம்னா டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். டெலீட் பண்ணுறது எப்படின்னு நான் ஃபஸ்ட்டு இந்த மூணு மெத்தட்ஸையும் சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ செகண்ட் மெத்தட் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இப்போ செகண்ட் மெத்தடில் உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் நீங்கள் ரெண்டு மூணு கூகுள் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி வச்சுருக்கிற பட்சத்தில் ஜிபேயோட லிங்க் ஆகியிருக்கிற அந்த கூகுள் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு மேனேஜர் கூகுள் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிபேயோட லிங்க் ஆகியிருக்கிற கூகுள் அக்கௌண்ட்டுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் ஹோம், பர்சனல் இன்ஃபோ, டேட்டா அண்ட் ப்ரைவசி, செக்யூரிட்டி, பீப்புள் அண்ட் ஷேரிங், பேமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸுங்கிற இந்த ஆப்ஷன்ஸில் பேமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டாவதாக இருக்கிற கூகுள் பே எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற மேனேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் முதல்ல சொன்னேன் மேனேஜர் கூகுள் பே எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கனாலே நமக்கு டெலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ தேர்ட் மெத்தடில் ஜிபே ஆப் மூலமாகவே நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டோட மேனேஜர் கூகுள் பே எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஸ்க்ரீனுக்கு போயிட்டு அங்கே எப்படி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் டெலீட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் ஜிபே ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் பின்னோ இல்லை ஸ்க்ரீன் லாக்கோ ஏதாச்சும் ஆப் லாக் செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை என்டர் பண்ணிவிட்டு ஆப் அன்லாக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிபேயோட மெயின் ஸ்க்ரீனில்
டாப் ரைட் கார்னரில் இருக்கிற உங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் 2-3 கூகுள் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கிற பட்சத்தில் உங்கள் ஜிபேயோட லிங்க் ஆகியிருக்கிற அந்த கூகுள் அக்கௌண்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு செட்டிங்ஸில் பர்சனல் இன்ஃபோவில் இருக்கிற இமெயில் ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்கள் ஜிபேயோட லிங்க் ஆகியிருக்கிற அந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்கான ஐடி. இப்போ கூகுள் அக்கௌண்ட் போகிறதுக்கு செட்டிங்ஸில் தேர்டாக இருக்கிற ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் ஆகிற ஸ்க்ரீனில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற டேட்டா ஆன் பர்சனலைசேஷன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் ஆகிற ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இதிலே கூட சொல்லியிருக்காங்க, நம்மளோட ஆப்போட செட்டிங்ஸ் எதனா சேஞ்ச் பண்ணணுனாலோ இல்லை பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ட்ரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டி அதை எதனா மேனேஜ் பண்ணணுனாலோ நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டில் இங்கே தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஸ்க்ரீனில் இப்போ கூகுள் அக்கௌண்ட் ப்ளூ கலரில் இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் ஆகியிருக்கிற மேனேஜ் யுவர் கூகுள் பே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பேஜில் தான் நம்ம ஜிபேயோட ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் சேஞ்சோ மேனேஜோ பண்ணுறது. அண்ட் இந்த பேஜ் உங்களோட ஜிபேயோட லிங்க் ஆகியிருக்கிற அந்த கூகுள் அக்கௌண்ட்டோட தான் ஓப்பன் ஆகியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ப்ரொஃபைல் பிக்சர் வேறு எதனா காட்டுச்சுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் ஆட் ஆகியிருக்கிற எல்லா கூகுள் அக்கௌண்ட்டும் காட்டும். அதில் ஜிபேயோட லிங்க் ஆகியிருக்கிற அந்த கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஜிபே ட்ரான்சாக்ஷன்ஸ் அதெல்லாம் எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்க்ரீன்லேயே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். இதுக்கு கீழே தான் நம்மளோட எல்லா ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸும் 1 by 1 வரும். அண்ட் டெலீட் பண்ணுறதே நாம் 6 வழியில் டெலீட் பண்ண முடியும். ஒன்றுன்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ டெலீட்னு பக்கத்துலே ஒரு ட்ராப்டவுன் ஆரோ மார்க்கோடு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் வருது. ஃபஸ்ட்டு இருக்கிறது லாஸ்ட் அவர், அதை கிளிக் பண்ணோம்னா கடைசி 1 மணி நேரம் நாம் பண்ண அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் நமக்கு டெலீட் ஆகிடும். இப்போ டெலீட்லேயே செகண்டாக இருக்கிற லாஸ்ட் டே இந்த ஆப்ஷனை நாம் செலக்ட் பண்ணோம்னா லாஸ்ட் டேயோட ட்ரான்சாக்ஷன்ஸ் அதாவது கடைசி 24 மணி நேரத்தில் நாம் பண்ண அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் மட்டும் டெலீட் ஆகிடும். டெலீட்டில் 3வதாக இருக்கிற ஆல் டைம் இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஜிபேயில் நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கிற எல்லா ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸுமே டெலீட் ஆகிடும். கன்ஃபர்மேஷனுக்காக மறுபடியும் ஒரு முறை டெலீட் பண்ணிக்கலாமான்னு கேட்கும். அந்த டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் ஒட்டுமொத்த ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸுமே டெலீட் ஆகிடும். இப்போ டெலீட்டில் 4வது ஆப்ஷனாக இருக்கிற கஸ்டம் ரேஞ்ச் இது எதுக்குன்னா 2 நாள் ஒரு குறிப்பிட்ட நாள்லேருந்து இன்னொரு நாள் அந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளே இருக்கிற ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் மட்டும் டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃப்டர்ன்னு இருக்கு பாருங்கள், அதில் எந்த டேலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஃபோருங்கிற இடத்துல அந்த கடைசி நாள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெலீட் ஆனால் போதும்னு இருக்குல்ல அந்த கடைசி நாளை செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனுக்காக மறுபடியும் ஒரு முறை டெலீட் பண்ணிக்கலாமான்னு கேட்கும். அப்போ அந்த டெலீட் ஆப்ஷனை நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த 2 நாளுக்கு இடைப்பட்ட காலத்தில் இருக்கிற அந்த ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் மட்டும் டெலீட் ஆகிடும். இப்போ இந்த டெலீட்ல இருந்த இந்த 4 ஆப்ஷன்ஸ் போக இன்னும் 2 வழியில் நம்மளால் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸை டெலீட் பண்ண முடியும். ஒன்று என்னென்னா தனித்தனியாக சிங்கிள் சிங்கிள் பேமெண்ட்டாக நீங்கள் எந்த டீட்டெயிலெல்லாம் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பேமெண்ட் டீட்டெயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கேன்சல் ஆப்ஷன் அந்த கிராஸ் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் டெலீட் ஆகிடும். டெலீட் ஆனதும் டெலிஷன் கம்ப்ளீட்டுன்னு இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற காட் இட் இல்லை மேலே இருக்கிற கிராஸ் மார்க் ரெண்டுத்தில் எதனா ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். இப்படி ட்ரான்சாக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸை ஒன்றொன்னா தனித்தனியாக டெலீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நாளில் பண்ண எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸையும் டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எந்த நாளுக்கான ட்ரான்சாக்ஷன்ஸை நீங்கள் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராஸ் மார்க் அந்த கேன்சல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நாளில் பண்ண எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸும் டெலீட் ஆகிடும். டெலீட் ஆகிட்டு டெலிஷன் கம்ப்ளீட்டுன்னு இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இதை நீங்கள் கீழே இருக்கிற காட்டெட் இல்லை மேலே இருக்கிற அந்த கிராஸ் மார்க்கை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும் June 19 அன்றைக்கி பண்ண ட்ரான்சாக்ஷன்ஸை தான் நான் டெலீட் பண்ணியிருந்தேன், அது இப்போ காட்டலை. அதே மாதிரி தனியாக டெலீட் பண்ணது August 1 பண்ண ட்ரான்சாக்ஷன் அதுவும் இப்போ காட்டலை. ஒருவேளை நீங்கள் டெலீட் பண்ண அப்புறமும் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் ஸ்க்ரீனில் அப்படியே இருந்துச்சு காட்டுச்சுன்னா பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் உங்கள் விரலால் மேலேருந்து கீழே ஒரு இழுத்தா போதும், அந்த பேஜ் ரீலோட் ஆகிடும். அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் டெலீட் ஆகிடும், ஸ்க்ரீனில் காட்டாது. இப்போ ஜிபே ஆப்பில் இருக்கிற ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் டெலீட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம்.
இங்கேயும் ஆகஸ்ட் 1st பண்ண ட்ரான்சாக்ஷனும் ஜூன் 19th பண்ண ட்ரான்சாக்ஷன்ஸும் டெலீட் ஆகிட்டு இருக்குது காட்டலை. அண்ட் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு மட்டும் இல்லாமல் பீப்புள் கேட்டகரியில் அங்கே காண்டாக்டை நீங்கள் தனியாக ஓப்பன் பண்ணி கூட அதில் அந்த ட்ரான்சாக்ஷன் டெலீட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான், இப்படி தான் நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணணும். கூகுள் அக்கௌண்ட்டில் உங்கள் ட்ரான்சாக்ஷன்ஸை டெலீட் பண்ணதும் ஜிபே ஆப்பை ஒரு முறை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியையும் ஒரு முறை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் டெலீட் ஆகாமல் காட்டுச்சுன்னா 12 hours வெயிட் பண்ண சொல்லி கூகுள் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. 12 hoursக்கு அப்புறம் கண்டிப்பாக ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியிலேருந்து நாம் டெல் பண்ண ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் டெலீட் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என் சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் மை சேனல் அண்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர், பாய்.